ஆதந்த மனிதர்களுக்கு வணக்கம் அமெரிக்க தலைவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எப்போதுமே எதேனும் ஒரு செயல்பட செஞ்சார் அப்படின்னா அது ஒன்று சர்ச்சைக்குள்ளாகும் அல்லது விவாத பொருளாக மாறும் அந்த வகையில் தான் மிக முக்கியமான ஒரு விவாத பொருளை கலப்பியிருக்கிறார் அமெரிக்க தலைவர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜி செவன் ஜி செவன் உச்சி மாநாடு அப்படிங்கிறது வருடந்தும் நடக்கக்கூடிய ஒன்று தான் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து உச்சி மாநாடுகள் எதுவுமே நடந்து முடிஞ்சிருக்குது இந்த வருடமான இந்த உச்சி மாநாட்டை நடத்த இருந்த நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் ஏற்கனவே வருடம் இந்த ஜீசன் உச்சிமாநாடு நடத்தியது ஃப்ரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் எப்போதுமே உங்களுக்கு ஒரு மரபு இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்களுக்கு தெரிந்த அண்டை நாடுகள் அல்லது தங்களோடு ரொம்ப நட்பாக பழகி கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் அவருடைய தலைவர்களை அழைத்து அந்த ஜீசன் உச்சி மாநாட்டில் ஒரு சிறப்பு அழைப்பாளர்களாக கூட்டிகிட்டு வர்றது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் அந்த வகையில் போன முறை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் அவர்களுடைய அழைப்பினை ஏற்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் ஆகிய இருவரும் ஏற்கனவே போயிருந்தாங்க இந்த முறை அமெரிக்கா நடத்த இருக்கிறாங்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மூன்று பேரை சிறப்பு அழைப்பாளர்களாக கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற இடத்துல இருந்துகிட்டு இருந்தார் அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆனால் இவங்க மூணு பேரையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தாண்டி வேற ஒரு பிளானை இப்போது அமல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருந்துகிட்டு இருக்கிறாரு அமெரிக்க டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன யோசனைன்னு பார்த்தீங்கன்னா ஜி செவன் அப்படிங்கிறத ஜி லெவனாக மாற்றுவோம் ஒரு நான்கு குறிப்பிட்ட நாடுகளை இது கூட சேர்த்து ஜி லெவன் அப்படின்னு இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த அமைப்பை இன்னும் விரிவுபடுத்தலாம் அப்படிங்கிற தான் அதில் இருக்கிற பிரதான நோக்கம் ஆனால் இந்த நோக்கத்திற்கு பின்னாடி சீனாவை மீண்டும் சீண்டக்கூடிய அமெரிக்கா அப்படின்னு பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு தலைப்பை எடுத்து கொடுத்துருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஏன் அப்படின்னா இப்போ சேர்த்துருக்கக்கூடிய இந்த பதினோரு நாடுகள் சேர்ந்தாங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த பதினோரு நாடுகள் கையில உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது அடங்கியிருக்கிறது இந்த பதினோரு நாடுகளின் கையில மிகப்பெரிய மக்கள்தகம் அடங்கியிருக்கிறது இவை அனைத்தும் சேர்த்து சீனாவிற்கு எதிராக நான் நின்று காட்டுவேன் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்ல வராரா அப்படின்னு தான் ஜியோ பாலிடிக்ஸ் பேசுறவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த ஜி செவன் அப்படிங்கிறது எப்போ உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறாம் ஆண்டுகளில் இந்த ஜி செவன் அப்படிங்கிற ஒரு உறுப்பு நாடு கூட்டணி உருவாக்கப்படுகிறது இந்த ஜி செவன் அமைப்பில் இருந்த நாடுகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பிரிட்டன் கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் ஆகிய ஏழு நாடுகள் தான் இந்த ஜி செவனுடைய உறுப்பு நாடுகள் மிக முக்கியமாக இந்த ஏழு நாடுகளும் தங்கள் நாடுகளுக்கு இடையிலான அரசியல் மற்றும் பொருளாதார விவகாரங்களை தீர்த்து கொள்வதற்கான ஒரு அமைப்பாகவும் இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஏற்கனவே நாற்பத்தி ஐந்து ஜி செவன் உச்சி மாநாடுகள் நடைபெற்று முடிந்துருச்சு இந்த முறை நாற்பத்தி ஆறாவது ஜி செவன் உச்சி மாநாடு நடைபெற இருந்துச்சு இதுக்கு அமெரிக்கா தான் தலைமையாக இருந்தாங்க இது நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜூன் மாதத்தில் நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு தான் ஆனால் இந்த கொரோனா நிகழ்வின் காரணமாக இந்த ஜி செவன் உச்சி மாநாடானது வருகின்ற செப்டம்பர் மாதத்துக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு ஸோ பொதுவாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு எழக்கூடிய முதல் கேள்வி இந்த ஜி செவனை ஜி லெவனாக மாற்றுறதுக்கு பின்னாடி சீனாவை எதிர்ப்பதற்கு அனைத்து நாடுகளையும் ஒன்று திரட்டுகிறதா அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக எழும் ஏற்கனவே இந்த கொரோனா விஷயத்தில் சீனாவின் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டவண்ணமே இருக்கிறாரு அமெரிக்க திருப்பி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஸோ இந்த விஷயத்தில் ஏற்கனவே அதாவது ஜி செவன் நாடுகளுக்கு இடையிலேயே கூட அவருக்கு ஒரு நல்ல நட்புணர்வு கிடையாது ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு மத்தியிலையும் ட்ரம்ப் அவர்களுக்கும் ஒரு நல்ல புரிதல் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த புரிதல் நிமிடமையை தீர்க்கணும் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு நட்பு நாடாக இருக்கக்கூடிய நாடுகளை இதுக்குள்ள இணைச்சோம் அப்படின்னா நாம அங்க சுமூகமாக கொண்டு போகலாம் அந்த ஜி லெவன் அப்படிங்கிற அமைப்பேன் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்போட ஒரு திட்டமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது அதே போல் ஏற்கனவே இந்த ஜி செவன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பிரசித்தி பெற்ற இயக்கமாக இல்லாவிட்டாலும் கூட அதை பிரசித்தி பெற்ற இயக்கமாக மாற்றணும் அதை இனிமேல் மக்கள் மத்தியில் கொண்டு போகணும் இதன் மூலமாக உலக சக்தி நாங்கள் தான் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் ட்ரம்ப்புக்கு இருப்பதாகவும் அதற்காக வேண்டிதான் தற்போது ஒரு சில நாடுகளை மட்டும் இணைப்பதற்கான ஒரு வேலை ஈடுபட்டு சொல்லப்படுகிறது ஆனாலும் கூட உலக பார்வையாளர்கள் மத்தியில் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் ஒரு வினா எழாமல் இல்லை அதுதான் சீனாவை எதிர்க்கக்கூடிய அமெரிக்கா இதை ஒரு சாக்காக பயன்படுத்தி இந்த பதினோரு நாடுகளுடைய கூட்டமைப்பை சீனாவிற்கு எதிரான ஒரு வலிமையான இயக்கமாக கட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவதாக ஒரு பார்வை முன் வச்சிருக்கிறாங்க ஸோ இதே விஷயத்தில் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் ரஷ்யாவினுடைய இணைப்பை விரும்பாத ஒரு நாடும் இதில் இருக்குது அதுதான் ஆஸ்திரேலியா இதனுடைய பின்னணியும் ரொம்ப சுவாரஸ்யமானது ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் நாள் உக்ரைன் வான் எல்லையில பயணிகள் விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்படுகிறது இந்த பயணிகள் விமானத்துல முப்பத்தி எட்டு ஆஸ்திரேல்கள் உட்பட இருநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்டோர் பலியானாங்க சம்பவ இடத்திலேயே இதை குறித்து விசாரிக்கப்படும் போது இதுல ரஷ்யாவினுடைய ஆதரவு பெற்ற உக்ரைன் கிளர்ச்சியாளர்கள் பின்னணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு இதன் காரணமாக ஆஸ்திரேலியாவானது தொடர்ந்து ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இது எடுத்துட்டு வந்தாங்க ஸோ இதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது போது இன்று வரைக்கும் அதை மறக்க விரும்பாத ஆஸ்திரேலியாவானது ரஷ்யாவினுடைய இணைப்பை நாங்கள் ஏற்கல அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க அமெரிக்கா கிட்ட ஆஸ்திரேலியா மட்டும் இல்லாமல் கனடா மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகளும் ரஷ்யாவினுடைய இணைப்பை ஏற்க விரும்பல அப்படிங்கிறத பல இடங்களில் முன்னிலையாக வச்சு சொல்லிக்கிட்டே வராங்க பொதுவாகவே ஜி செவன் அப்படின்னும் ஜி டுவெண்ட்டி அப்படின்னு ரெண்டு அமைப்புகள் இருக்கு ஜி செவன் அமைப்பு அப்படிங்கிறது தங்கள் அரசியல் மற்றும் பொருளாதார நிகழ்வுகளை பற்றின ஒரு விவகாரங்களை தீர்த்துக்கொள்வதான அமைப்பாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் ஜி டுவெண்ட்டி அப்படிங்கிறது உலக பொருளாதாரத்தை பற்றிய விவாதிக்கக்கூடிய ஒரு களமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு ஜி டுவெண்ட்டி நாடுகள் என்ன நாடாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி டுவெண்ட்டி அமைப்பில் அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் பிரேசில் கனடா அர்ஜென்டினா ஆஸ்திரேலியா ஜெர்மனி இந்தியா இந்தோனேஷியா இத்தாலி ஜப்பான் மெக்சிகோ சவுத் ஆப்பிரிக்கா சவுத் கொரியா டர்க்கி பிரிட்டன் சவுதி அரேபியா மற்றும் யூரோப்பியன் யூனியன் ஆகிய நாடுகள் தான் இந்த ஜி டுவெண்டி அமைப்பில் மிக முக்கிய பங்காற்றிட்டு வராங்க ஸோ நம்ம இப்போ பார்க்க வேண்டியது ஏன் இந்த நாலு நாடுகள் இணைக்க விரும்புகிறாரு அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த நான்கு நாடுகள் என்னென்ன ஒன்று தென்கொரியா இன்னொன்று ஆஸ்திரேலியா மூன்றாவது ரஷ்யா நான்காவது இந்தியா முதல்ல தென்கொரியாவை பற்றி பார்க்கணும் ஏற்கனவே தென்கொரியாவுக்கு வலிமையான இராணுவ பலம் இருக்குது அப்படிங்கிறத மோப்பம் பிடிச்சிட்டாங்க அமெரிக்கா ஸோ இதன் காரணமாக தான் தென்கொரியாவை இணைக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க தென்கொரியாவுக்கும் சீனாவுக்குமே கூட ஒரு சில இடத்துல நிறுடுகளில் வந்து போனது உண்டு இரண்டாவதாக ரஷ்யா ரஷ்யா ஏற்கனவே ஜி எட்டு அப்படின்னு சொல்லி இந்த அம்படி இருந்தவங்க தான் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலோ சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு அந்த சம்பவத்துக்கு பின்னாடி தான் ரஷ்யாவானது இந்த அமைப்பிலிருந்து முழுமையாக நீக்கப்படுது அதன் பிறகு இப்போது வரைக்கும் சேர்க்கப்படாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு இருந்தாலும் கூட வலிமையான இராணுவ கட்டமைப்பு வைத்திருக்கக்கூடிய ரஷ்யாவை சேர்க்கணும் அப்படின் தான் ட்ரம்ப்பு விரும்புகிறதா சொல்லப்படுகிறது மூன்றாவது இந்தியா ஏற்கனவே ஆசிய பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளின் பட்டியலில் சீனாவிற்கு அடுத்தபடியாக மக்கள் தொகை அடிப்படையிலும் சரி பொருளாதார அடிப்படையிலும் சரி இந்தியா கொஞ்சம் வளர்ந்து வரக்கூடிய நாடாக தன்னை பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்தியாவை ஏற்கனவே நம்ம நட்புடாக இருந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்தியாவை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ட்ரம்ப்போட லிஸ்ட்டில் இருக்கிற ஒரு விஷயந்தான் நான்காவதாக ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா ஏற்கனவே தெற்கு பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு கூட்டாயின் நாடாகத்தான் அமெரிக்காவுக்கு இருந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அமெரிக்கா ஆஸ்திரேலியா வினைப்பதிலும் முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஆஸ்திரேலியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இருக்கக்கூடிய இந்த சங்கடங்களை போக்குவது தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கும் ட்ரம்ப் அவர்களுக்கு ஸோ ஃபைனாக நம்ம பார்க்க வேண்டியது இந்தியா பற்றி தான் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன இந்தியா இப்போது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக இப்படி ஒரு ஜி லெவன் அமைங்க கண்டிப்பாக அந்த ஜி லெவனை ஜாயின் பண்ணிப்போம் அப்படின்னு எந்த இடத்துலையும் சொல்லவே கிடையாது ஆனால் அப்படி ஜி லெவனில் இந்தியா இணைந்தார்கள் அப்படின்னா இந்தியாவிற்கு தான் பலவிதமான சாதனங்கள் அமையும் அப்படின்னு ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசுகிறவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படி ஜி லெவனில் இணையும் பட்சத்தில் உலகளவில் செல்வாக்கு பெற்ற நாடுகளின் பட்டியலில் இந்தியா இணைவாங்க இரண்டாவதாக ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வதற்கு ஐநா பாதுகாப்பு சபைக்கு அடுத்தபடியாக ஒரு வலிமையான கட்டமைப்புள்ள ப ஒரு சபையாக ஒரு அமைப்பாக இந்த ஜி லெவன் மாறும் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த சிக்கல்களை பேசி தீர்ப்பதற்கான ஒரு களமாகவும் இந்தியாவிற்கு இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஜி லெவனில் இந்தியா இணையவாங்களா அல்லது ஆஸ்திரேலியா இணையுமா ரஷ்யா இணையுமா சவுத் கொரியா இணையுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் காரணம் என்னன்னா ஜி செவன்ல இந்த முறைதான் அமெரிக்கா அவர்கள் தலைமைய இருக்கிறாங்க இதற்கு முன்னாடி ஏற்கனவே தலைமையற்றர்கள் இருக்கிறாங்க அந்த நாடுகளுடைய ஒப்புதலும் தேவை இந்த நான்கு நாடுகள் இணைவது அப்படிங்கிறதுக்கு சோ நான்கு நாடுகளை இணைத்தால் அமெரிக்காவிற்கு சாதகமாக முடியுமா சீனாவிற்கு எதிராக முடியுமா அல்லது இணைய நாடுகளுக்கு பாதுகாப்பை தருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கணும் நன்றி மற்றொரு செய்தி சந்திக்கிறேன் வணக்கம்